அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்பர் சிஸ்டம் ஆப்டிடியூட்டில் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது, தமிழில் எண்ணியல்னு சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கில் ஒரு கிறிஸ்பான கண்டென்ட் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? வளவலன்னு நிறையா பார்க்க போகிறது கிடையாது, சும்மா அதில் ஒரு முக்கியமான ஒரு சாப்டரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முதல் ரூலை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். முதல் எண் இயல் எண்கள், முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு எண் நேச்சுரல் நம்பர். இயல் எண்கள்னால் தமிழில், இயல் எண்கள்னால் தமிழில் இயல் எண்கள், இங்கிலீஷில் நேச்சுரல் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு எண் நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது, அந்த ரூலை தெரிஞ்சுக்குவோம். என்ன அப்படின்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் என். என்னன்ற இடத்துல எதில் வேணால் முடியலாம், ஆனால் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி கடைசியில் முடிகிற நம்பர் எதுவாக வேணால் இருக்கும். அதனால் எனக்கு எந்த நம்பர் கொஸ்டினில் கொடுப்பான் அப்படின்னு தெரியாதனால முதல் எண் ஏதோ ஒரு நம்பர் இயல் எண்களின் கூடுதல் நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானா, நீங்கள் அந்த கொடுக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கிற கடைசி நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் பை ரெண்டுன்னு போட்டாலே ஆன்சர் வந்துடும், சரிங்களா? கொஸ்டின் ஒன்றில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு முதல் எண் இயல் எண்களின் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், வர்க்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல். அப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின், பட் ஆனால் ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், ஸ்கொயர் நம்பராக இருக்கும். ஸ்கொயர் நம்பருக்கு தமிழில் வர்க்க எண்கள்னு பேர், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஃபார்முல தெரிஞ்சுக்கணும், n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை சிக்ஸ், இதுதான் ஃபார்முலா, ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சுக்கிறேங்க, முதல் எண் இயல் எண்களுக்கு என்ன ஃபார்முலா, முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர்னு ஆரம்பிச்சு கடைசியில் எதில் வேணால் முடியும் அதை ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா, முதல் எண் என்னடா ஃபார்முலாவே படிக்கிறோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம், இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், பேசிக்ஸ் தானே, பேசிக் சின்ன வயசுலேயே படிச்சிருப்பீங்க இந்த ஃபார்முலாலாம், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், உங்களுக்கு தெரியாமல் கிடையாது, தெரிஞ்சதை ஞாபகப்படுத்துகிறேன். முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், கணங்கள், கணங்கள்னால் கியூப்னு அர்த்தம், கியூப் நம்பராக கொடுத்துட்டு அதை ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டானா கொஸ்டினில், நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி இருக்கும் ஒன்று கியூபு ரெண்டு கியூபு மூணு கியூபு ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் என் கியூபு, இப்படி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா என்ன பண்ணோன்னா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஃபார்முலா மாதிரியே தான் இருக்கும். இந்த ஆன்சரை என்ன பண்ணிடணும்னா ஸ்கொயர் பண்ணி விட்டுறணும், இதுதாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இதை பற்றி மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இதை வச்சு கொஸ்டின் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஓகே தானே, கிளியர் தானே? ஓகே, இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் கூட அடித்து வச்சுக்கோங்க, எக்ஸாம் போகிறப்போ இதை பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரிலவெண்ட்டாக கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை எப்படி மேக் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த ரூல் தெரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டின் தான் இப்படி தான் இருக்கும், ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் ஐம்பது ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இப்போ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம்ல, ஒன்றில் ஸ்டார்ட் ஆகும், அது இயல் எண்களாக இருக்குது, வர்க்க எண்ணும் கிடையாது கன எண்ணும் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம், n இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, என்ன்ற இடத்துல என்ன இருக்குது, ஐம்பது இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ஐம்பது இன்ட்டு ஐம்பத்தொன்று பை ரெண்டு, அடிச்சு கொடுத்தா ஆன்சர் வந்துடுமா, தாராளமாக வரும், ஒன் டூ டூ டுவெண்ட்டி ஃபைவ், இருபத்தஞ்சு இன்ட்டு ஐம்பத்தொன்று எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும், டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டி ஒன் மல்டிப்ளை பண்ண போகிறேன், ஒன் ஃபைவ் 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 டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன் செவன் ரிமைனிங் டூ ஃபைவ் டூ சார் டென் ஒன் டூ செவன் ஃபைவ், இதுதான் ஆன்சர். அப்போ ஒன்றிலிருந்து ஐம்பது வரை இருக்கக்கூடிய அனைத்து இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ணோன்னா 1275 தான் வரும், ஓகே தானே? ஓகே, பட் ஆனால் நம்ம இவ்வளோ சிம்பிளாக பார்த்துட்டு போயிருந்திருப்போம், எக்ஸாமில் கொஞ்சம் நம்மளை யோசிக்க வைப்பாங்க, ட்விஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி யோசிக்க வைப்பாங்கன்னா, இப்போ பாருங்கள் இது ஓகே தானே, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வேறு மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்கணும்ன்ற அப்படின்றத தெரிஞ்சுக்கிறேங்க. அதாவது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் டாட் 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 ப்ளஸ் நூறு ஈக்குவல் டு 5050,
அப்போ அவனே கொஸ்டினில் கொடுத்துருவான். ஒன்னிலருந்து நூறு வரையும் இருக்கக்கூடியதை கூட்டினா 5080. இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்தீங்களா, ஒன்னிலருந்து நூறு வரையும் ஆரம்பிச்சிச்சுன்னா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ அந்த மாதிரி சால்வ் பண்ணால் வர ஆன்சர் அவனே கொடுத்துருவான். கொடுத்துட்டு அவன் என்ன கேட்பான் அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினில் இருந்தால் எனில் எனக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 51 52 53 ப்ளஸ் 100 இதை கேட்டுருவான். ஒன்னிலருந்து நூறு வரையும் கூட்டினா எவ்வளோ வரும்ன்றதை நான் கொடுத்துட்டேன் கொஸ்டினில். 51லேருந்து 100 வரையும் கூட்டினா எவ்வளோ வரும்ன்றதை நீங்கள் சொல்லுங்கன்னுவான். நம்ம மறந்தாப்பில் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி பார்ப்போம் இது என்ன எண்கள்னு. கொஸ்டின் மார்க் கேட்குறான் இது இதை கண்டுபிடிக்கணும். இதை பார்க்கும்போது இது நார்மல் இயல் எண்கள் மாதிரி இருக்கும், வர்க்க எண்ணும் கிடையாது கன எண்ணும் கிடையாது. உடனே நமக்கு என்ன ஐடியா தோணுனா இயல் எண்களுக்கு ஃபார்முலா என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை ரெண்டுன்னு போடுவோம். என் இருக்க இடத்துல 100 போட்டுருவோம், என் ப்ளஸ் ஒன் 101 பை ரெண்டு போட்டுருவோம். அடித்தோன்னா 50 வரும், 50 இன்ட்டு 101னா 5050 வரும். உடனே இதை நம்மளால் எப்படி சொல்ல முடியும், முடியாது இல்லை. ஒன்னிலருந்து 100 வரையும் கூட்டினாலே 5080, 51லேருந்து 100 வரையும் கூட்டினாலும் அதே 5080 வருமா, வராது. அப்போ இப்படி செஞ்சால் தப்பு. ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்குறோம், ஃபார்முலா ஒன்னிலருந்து ஸ்டார்ட் ஆனால் தான் இந்த ஃபார்முலா. இங்கே ஒன்னிலருந்தா ஸ்டார்ட் ஆகிருக்கு, இல்லை 51லேருந்து 100 வரையும் கூட்டுங்கன்றான். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா யோசிங்க, ஒன்னிலருந்து நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்றது கொஸ்டினில் கொடுத்துட்டீங்க, 100 வரையும் கூட்டினா எவ்வளோன்னு சொல்லி. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒன்னிலருந்து மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நான் ஃபார்முலா படிச்சுட்டு போயிருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது, நான் கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி. ஒன்னிலருந்து இருக்கிற 100 வரை இருக்கக்கூடிய டோட்டல் எவ்வளோ, 5050. இதிலிருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, 1 + 2 + 3 +50. ஒன்னிலருந்து 100 வரையும் கூட்டினா இவ்வளோ வருது, ஒன்னிலருந்து 50 வரையும் கூட்டினா எவ்வளோ வருது அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். ஒன்னிலருந்து 50, ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொஸ்டினை மாற்றிட்டேன் சரியா. ஒன்னில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போ 50 வரை இருக்குது, இதுக்கு என்ன ஃபார்முலா, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை ரெண்டு. என் இருக்க வேண்டிய இடத்துல 50 இருக்குது, அப்போ 50 × 51/2 போடலாமா, போடலாம். இதை மட்டும்தான் இந்த சைடில் அவனே கொடுத்துட்டா, நீ இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. 1 × 2 = 25 25 × 51 = 100 ஆல்ரெடி போன சம்மில் கூட சால்வ் பண்ணியிருப்போம், 1 × 2 = 75. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்னிலருந்து 100 வரை இருக்கக்கூடிய டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா 5050 வருது. அதுலேருந்து ஒன்னிலருந்து 50 வரை எவ்வளோ டோட்டல் பண்ணால் வருமோ அதை கழிச்சிடுறேன். டோட்டல் ஒன்னிலருந்து 100 வரை இருக்கக்கூடிய வேல்யூ, 1 to 100 வரையும் கூட்டினா இவ்வளோ, அதில் ஒன்னிலருந்து 50 வரையும் கூட்டினா 1275. அப்போது இதிலிருந்து இதை எடுத்துட்டேன்னா மீது எவ்வளோ வரும், மீது எவ்வளோ வரும், 0 0 5 5 வரும். ஓகேவா, 7 பாரோ ஃப்ரம் திஸ் நம்பர், கடன் வாங்கிடுவோமா, எவ்வளோ 7, இங்கே 9 தானே, 9 - 2 = 3. அப்போ ஆன்சர் என்னன்னா 3775. இதுதாங்க புரியுதா, ஒன்னிலருந்து 100 வரையும் கூட்டினா எவ்வளோ வருதுன்னு அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டான். எனக்கு 51லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் அதுக்கு நான் ஃபார்முலா படிக்கல, நான் படித்த ஃபார்முலாலாம் ஒன்றில் ஸ்டார்ட் ஆனால் என்ன பண்ணணும் அதை தான் படிச்சிருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 50 வரையும் எடுத்து எழுதி வச்சுட்டு அதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். ஒன்னிலருந்து 100 வரையும் கூட்டினா 5050, ஒன்னிலருந்து 50 வரையும் கூட்டினா 1275. அப்போது ஒன்னிலருந்து 100 வரையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருதோ அதிலிருந்து ஒன்னிலருந்து 50 வரையும் கூட்டினா எவ்வளோ வருதோ அதை மைனஸ் பண்ணிட்டேன்னா மீத இருக்கிறதெல்லாம் என்னது, 51லேருந்து 100 வரையும் தானே, அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன், 3775 என்பதே சரியான விடை. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் பண்ணிக்கணும். அப்போ ஒரு கொஸ்டினை டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, சின்னதாக ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் தான் அதை பார்த்து கரெக்டாக யோசிக்கணும். 1 to 100 வரையும் கொடுத்துட்டான், 1 to 50 வரையும் நம்ம கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோன்னா 1லேருந்து 100 வரையும் இருக்கா, அப்போ 1லேருந்து 100 வரையும் இருக்கும்போது இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கு 1லேருந்து 50 வரையும் கண்டுபிடிச்சிட்டேன், அதுதான் அந்த வேல்யூ. அப்போ டோட்டல் பண்ணால் 5050 வருது, 1லேருந்து 100 வரையும் கூட்டினா, 1லேருந்து 50 வரையும் கூட்டினா 1275 வருது. அப்போ டோட்டல்லேருந்து இந்த பார்ட்டை 1 + 2 + 3 + 100 வரையும் இருக்கா, இதில் 50 வரை இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு டோட்டலில் மைனஸ் பண்ணால் மீது இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 51லேருந்து 100 வரை என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் சரிங்களா. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியுது அப்படின்னா நீங்கள் இப்படி யோசிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி யோசிக்க முடியல அப்படின்னா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டினில் ஒன்னிலருந்து ஸ்டார்ட் ஆனால் ஃபார்முலா என்ன போடுவீங்க, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ, இதுதான் இயல் எண்கள், இயல் எண்கள், இயல் எண்களின் கூடுதல், சம் ஆஃப் த என் நேச்சுரல் நம்பருக்கு. இதே ஒன்றை தவிர 51லேயோ 21லேயோ 31லேயோ 41லேயோ ஒன்றில் ஸ்டார்ட் ஆகாமல் வேறு எதுலேயோ ஸ்டார்ட் ஆனால் அதே ஃபார்முலாவை ரெண்டு டைம் எழுதுங்க, ரெண்டு டைம் எழுதணும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது புரியலன்னா இப்படி, அதை புரியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றில் ஸ்டார்ட் ஆனால் ஒரு தடவை ஃபார்முலா, ஒன்றில் ஸ்டார்ட் ஆகாமல் வேறு எதுலையாவது ஸ்டார்ட் ஆகுது சார் இயல் எண்களாக தான் இருக்குது அப்படின்னா அதே ஃபார்முலா ரெண்டு டைம்,
இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் 100 × 101/2. செகண்ட் டைம் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் மறுபடியும் அதே 100 போடக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார்ட் ஆகலைன்னா தான் 2 டைம் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல 1 ஸ்டார்ட் ஆகாது, 51, 41, 41, 71, 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
50 இன்ட்டு 51 பை 2 இப்படி தான் போட்டு சால்வ் பண்ணும். இப்போ சால்வ் பண்ணோன்னா இது 50 வரும், சால்வ் பண்ணால் 5050 வந்துடும். அதை அடித்து கொடுத்தீங்கன்னா 25 1275 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 3775 முடிஞ்சு போச்சு, ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ அது குழப்புதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்றில் ஸ்டார்ட் ஆனால் ஒரு முறை, ஒன்றை தவிர எதில் என்ன ஸ்டார்ட் ஆனாலும் அந்த ஃபார்முலாவை ரெண்டு முறை. ஃபஸ்ட் டைம் போடும்போது எப்பயும் ப்ராப்ளம் கிடையாது, கடைசி நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் பை ரெண்டு. ரெண்டாவது டைம் ஃபார்முலா போடும்போது இந்த நம்பருக்கு முந்திர நம்பரை எடுத்து எழுதி சால்வ் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த முன்னாடி பார்த்த கான்செப்ட் புரியலனா. அதனால் கொஸ்டினில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இருக்காது, எல்லா இடத்துலையும் சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருப்போம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியும் வேணும்ல. அப்படியே நம்ம ப்ரிப்பேர் பண்ண மாதிரியே எக்ஸாமில் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளுக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போதே அதை யோசிச்சிட்டோன்னா, ஒரு வேளை இதை அப்படி கேட்கலாம், ஒரு வேளை இதை இப்படி கேட்கலாம் அப்படின்ற ஒரு நமக்கே ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடச்சிருச்சுன்னா, அவன் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது நமக்கு பல ஐடியா கிடைக்கும். ஓ இதை இப்படி அப்ரோச் பண்ணலாமா, அதை அப்படி அப்ரோச் பண்ணலாம், நமக்கே ஓனாக திங்க் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துடும். அதனால் பார்த்துட்டு விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோம் லாஜிக்கை தெரிஞ்சுக்கிறங்க. கட் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் வரல, அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம், லாஜிக் புரியுதா? ஓகே, நிறையா பழக பழக ப்ராக்டிஸ் பண்ண போனால் ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரியா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் எண்களின் கூடுதலில் மட்டும்தான் பார்த்துருக்குறோம், இதே வர்க்க எண்கள்னால் ஒரு சிம்பிளாகவே பார்த்துருவோம், சரிங்களா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போனாலும் பார்க்க மாட்டாங்க, நல்லா ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். ப்ளஸ் 10² இப்படி கேட்குறான், இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? வர்க்க எண்களின் கூடுதல் கேட்டால் என்னங்க ஃபார்முலா? என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டூ என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை 6. இதில் அப்ளை பண்ணலாம். என்னன்ற இடத்துல என்ன ஒன்றுலருந்தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ப்ராப்ளம் கிடையாது, எதையுமே யோசிக்க வேண்டாம். ஒன்றில் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குன்னா நம்ம பார்த்த ரூலையே அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிடலாம். என் இருக்க வேண்டிய இடத்துல 10 இருக்குது, 10 ப்ளஸ் ஒன்று 11, 2 இன்ட்டு 10 20 ப்ளஸ் ஒன் 21 பை 6. மூணில் அடித்து கொடுக்குறேன், 2 இன்ட்டு 3 6, 7 இன்ட்டு 3 21, 1 2 2, 5 × 2 = 10. அப்போ என்ன வருதுன்னா 5 × 7 35 × 11 மல்டிப்ளை பண்ணோன்னா 385 வந்துடும். இதுதான் ஆன்சர், புரியுதுங்களா? இது சிம்பிளான லாஜிக் தான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். 1³+2³+3³+.. +20³= what? அப்போ இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, முதல் எண் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், கியூப் நம்பர்ஸை ஆட் பண்ண சொல்கிறான். ஆல்ரெடி பார்த்துருந்துருப்போம்ல, என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடர் பை 2² ஸோ இதில் அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். என் வர வேண்டிய இடத்துல என்ன இருக்குது? 20 இருக்குது. அப்போ அந்த இடத்துல என் இருக்க வேண்டிய இடத்துல 20 போட்டுக்கிறலாம், இன்ட்டு 21/2², சரியா? ஓகே, 1 2 2 10 டைம்ஸ், 10 × 21 எவ்வளோ வரும்? 210². இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும், 21 × 21 = 441. ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு மூணு ஃபார்முலா பார்த்துருக்குறோம். அந்த மூணு ஃபார்முலா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நோ யூஸ், அதுக்கு ரிலவெண்ட்டாக ப்ராப்ளத்தையும் பார்க்கணும். ப்ராப்ளத்தை பார்த்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, ஒரு சில க்வெஸ்சன்லாம் நம்மளே க்ரியேட் பண்ணியிருப்போம் லாஜிக்கை, ஓ இது இப்படி அப்ளை பண்ணலாமா, ஒரு வேளை இப்படி கேட்கலாமான்னு நம்ம திங்க் பண்ணுறோம்ல, நம்மளுடைய திங்கிங் எபிலிட்டியும் இருக்கணும். அப்போ வெறும் ஃபார்முலா மட்டும் படிக்காமல் அந்த போர் அடிச்சிட்டு ஃபார்முலா மட்டும் படித்தா, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபார்முலாவோட ஒரு சின்ன ப்ராப்ளத்தையும் சேர்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கிளாஸு. அதனால் நீங்களும் இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நிறையா க்வெஸ்சன் பேப்பர் எடுத்து. அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரே நிறைய வீடியோவில் உங்களுக்கு போட்டிருந்திருப்பேன், இந்த வீடியோலையுமே போட்டிருந்திருப்பேன், கீழே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கூட பாருங்கள், என்னுடைய நம்பர் இருக்கும். எப்போ டவுட் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்ளம் டவுட்னா அந்த என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா அதை நான் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்யூஷன் சென்ட் பண்ணுவேன். தெரியல அப்படின்னா எப்படியாவது நான் அதை கண்டுபிடிச்சாது உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பாருங்கள், ஷார்ட்டான வீடியோவில் ஒரு ஒர்த்தான கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமாகவே முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய லாஜிக் நம்ம சொல்லிக் கொடுப்போம், அதனால் இது இதோட முடிய போகிறது கிடையாது. ஒரு வீடியோ பார்க்குறோன்னா இந்த வீடியோவில் ஃபார்முலா கற்றுக்கிட்டால் மட்டுமே நல்லா இருக்காதுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மட்டும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இது ஃபார்முலா தான் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபார்முலாவை மண்டலே ஏற்றுகிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதனால் இதை நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய கிளாஸ் நினைச்சிட வேண்டாம், ஜஸ்ட் இது ஒரு ஸ்மால் போற போக்கில் இதை பார்த்துட்டு போங்க, ஒரு சின்ன டிப்பு தான் நான் கொடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸ்ல வந்து ஒரு பெரிய ஒரு அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்தெல்லாம் நான் சொல்லலை, உலகம் அறிந்த ஒரு உண்மையை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், பார்க்குறது ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் வீடியோவோ. ஃபார்முலா பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபார்முலா ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன
என்ன பார்த்தோம் n into n plus 1 by 2 செகண்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம் n into n plus 1 2n plus 1 divided by 6 மூணாவது ஃபார்முலா என்ன பார்த்தோம் இதா இருக்கு பாருங்க n into n plus 1 by 2 whole square அதனால பார்க்கக்கூடிய ப்ராப்ளத்துல வெறும் சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிக்காம லாஜிக் புரிஞ்சா உங்களுக்கு போதும் ஆன்சர் எனக்கு வரலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க கடைசியில் ஆன்சர் வரல எனக்கு கேல்குலேஷன் வர மாட்டேங்குது அது வந்து புரியலைன்னு சொல்லி நம்மளால எடுத்துக்க முடியாது புரியலை வேற சுத்தமாக புரியலைன்னா அதுதான் புரியலை ஆன்சர் வராதனால புரியலைன்னு சொல்லி நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது கேல்குலேஷனில் நம்ம வீக்காக இருந்தனா கூட ஆன்சர் வராது உங்களுக்கு லாஜிக் புரிஞ்சுக்க முடியுதா மேத்ஸ் உங்களுக்கும் புரியுது தான் மேத்ஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் தெரியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே மேத்ஸ் நாலேஜ் இருக்கும் அதை யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க சரிங்களா மேத்ஸ் கேல்குலேட்டிவாக மைண்ட் இருக்குல்ல அதுவே ஒரு மேத்தமெட்டிக் ஸ்கில் தான் அதனால் மேத்ஸில் வந்து யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது யூஸ் பண்ணாமல் விட்டுருந்துருப்போம் இந்த கிளாஸை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வந்து உங்களை திங்க் பண்ண வைக்கும் திங்கிங் எபிலிட்டியும் சேர்ந்து இருக்கிறதுக்காக யோசிச்சு ஒரு ப்ராப்ளத்தை நான் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அதனால் இதை விட கஷ்டமான ப்ராப்ளம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் இறக்குவோம் ஒரே வீடியோவில் நிறையா பார்த்துட்டாலும் போர் அடிச்சிடும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கியமான கண்டென்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்